அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இது வந்து ரெட் கலர் பட்டன் ரோஸ், நிறைய பூ வந்துருக்கு. இது ஒரு பராமரிப்பும் இல்லை, பழத்தோளும் பழைய சோறும் தான் வச்சேன். தண்ணி ரெண்டு நேரமும் விடுவேன். முட்டைத்தோடும் தேயிலையும் பத்து நாளைக்கு ஒரு மட்டும் வைப்பேன். அது பூ பூத்திக்கிட்டே இருக்கும். இதில் நிறைய மொட்டுகள் இருக்குது, முள்ளே கிடையாது. இதில் இது ஃபஸ்ட்டு பூத்தது, ஃபஸ்ட்டு ரெட்டாக பூக்குது, அதுக்கப்புறம் பிங்க் கலராக மாறிடுது. மல்லிகைப்பூலையும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. பூ பறித்தோடனே இப்படி கிள்ளி விட்டுருங்கோ. இப்படி கத்திரி வச்சுக்கிடுங்கோ, ஒரு கத்திரி வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுருங்கோ. இதில் ஏன் தெரியல ஒரு பூ ஆடுற மாதிரி இருக்கு. தக்காளியில் நிறைய காய் வந்திருக்கு. கத்தரிக்காய் வந்து ஒரே ஒரு கத்தரிக்காய் பறிச்சிருக்கேன். புடலங்காய் பறிச்சிரும். கட் பண்ணிரும் பாருங்க, நல்ல பெரிய புடலங்காய். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வீட்டில் பறித்தோடனே இன்னொரு புடலங்காய் பறிக்கும். இப்படி நகத்தை வச்சு பாருங்கள், ரொம்ப திக்கு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் போதே புடலங்காவை பறிச்சிருங்க. பறிச்சாச்சு, ஒரே ஒரு முருங்கைக்காய் கிடக்கு, பூ நிறைய வச்சுருக்கு. இதுலேயும் தக்காளி கிடக்குது, காய் கிடக்கு. இன்றைக்கி ரெண்டு புடலங்காய் பறிச்சாச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் ப்ரெஸ் பண்ணுங்கோ, பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.